உச்சநீதிமன்ற வரலாற்றில் முதன்முறையாக சைகை மொழி பெயர்ப்பாளர் உதவியுடன் வழக்காடி இன்று பலரது பாராட்டுகளை குவித்து வரும் செவித்திறன் மாற்றுத்திறனாளியான சாரா சன்னி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த சாரா சன்னி 1998 ஆண்டு சன்னி பேட்டி தம்பதியருக்கு மகளாக பிறந்தார். இவர் இரட்டை குழந்தைகளில் ஒருவர் ஆவார். அவருடன் பிறந்தவர் மரியா சன்னி. இந்த இரட்டை சகோதரிகளுக்கு பிரதீக் குருவலா எனும் சகோதரர் உள்ளார். மூவரும் சிறு வயது முதலே செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள். மரியா கணக்காளராகவும் பிரதீக் அமெரிக்காவில் காது கேளாதோர் பள்ளியில் ஆசிரியராக பணி செய்து வருகின்றனர். இந்நிலையில் லிப் ரீடிங் எனும் உதடுகளின் அசைவை உணரும் வழிமுறை மூலமாக கல்வி பயின்ற சாரா பெங்களூருவில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்தார். இதையடுத்து 2021 பார் தேர்வில் வெற்றி பெற்று வழக்கறிஞரானார். இந்த நிலையில்தான் சில நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் முன்னிலையில் காணொலி மூலம் ஆஜராகி சைகை மூலம் வாதிட்டார் சாரா சன்னி. பொதுவாக நீதிமன்றத்தில் வாய்ப்பேச முடியாத காது கேளாத மாற்றுத்திறனாளிகள் வாதாட உச்சநீதிமன்றம் இதுவரை அனுமதி வழங்கியதில்லை. இந்த சூழலில்தான் வழக்கறிஞர் ஒருவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் முன்னிலையில் செவித்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் சாரா சன்னியை சைகை மொழியில் வாதாட அனுமதிக்க வேண்டும் என்றும் சாரா சன்னி வாதிடுவதை மொழிபெயர்ப்பாளர் சௌரவ் ராய் சௌத்ரி மொழிபெயர்ப்பார் என்றும் மனு மூலம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் அனுமதி அளிக்க அவரது முன் காணொலி மூலம் ஆஜரான சாரா சன்னி சைகை மூலம் வாதிட்டார். அவரது வாதங்களை சைகை மொழி பெயர்ப்பாளர் சௌரவ் ராய் சௌத்ரி மொழிபெயர்த்தார். வழக்கறிஞர் சாரா சன்னி வாதிட நீதிமன்றமே அமைதி சூழலில் இருந்துள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளி வழக்காடுவதால் வழக்கு நீண்ட நேரம் எடுக்கும் என்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அது பொய் என்று உணரும் விதமாக அமைந்தது சாரா சன்னியின் வாதம். அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் தொடர்பான வழக்கில்தான் ஆஜராகி வழக்காடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு உச்சநீதிமன்ற வரலாற்றிலேயே முதன்முறை என்பதால் அனைவர் மத்தியிலும் பெரும் வியப்பை ஏற்படுத்தியது. மேலும் சாதிப்பதற்கு எதுவும் தடையில்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக அருமையாக வாதிட்ட மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் சாரா சன்னியின் செயல் இன்று மாற்றுத்திறனாளிகள் பலருக்கும் முன்னுதாரணமாக மாறியிருக்கிறது என்றால் அது மறுப்பதற்கில்லை. ஏனெனில் உச்சநீதிமன்றமே சைகை மொழியில் வாதிட அனுமதித்திருப்பதால் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற மாற்றுத்திறனாளிகள் சட்டம் பயின்று வழக்காட முன்வருவார்கள் என்று நிச்சயம் எதிர்பார்க்கலாம்.